ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் எங்கு போனாலும் மத்திய பிரதேசத்துக்கு போய் என்ன பேசுறாரு, திமுக பத்தி பேசுறாரு, நம்முடைய தலைவரை பத்தி பேசுறாரு, குறிப்பா என்ன பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்ம மேல அவ்வளவு பிரியம் திரு மோடி அவர்களுக்கு. என்ன சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் வாழ்றது ஒரே ஒரு குடும்பம் தான், அது கலைஞர் குடும்பம் தான் அப்படின்றாரு. ஆமா, நான் ஒத்துக்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா வாழ்றது ஒரே குடும்பம் தான், அது கலைஞர் குடும்பம் தான். ஆனா அந்த கலைஞர் குடும்பங்கிறது இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தான் கலைஞரோட குடும்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, கரும்பு பணத்தெல்லாம் ஒழிச்சு ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் போடுற, நீங்களே 15 காசாவது போட்டீங்களா? இந்த 9 வருஷத்துல உங்களால வாழ்ந்தது எந்த குடும்பம்? ஒரே குடும்பம். யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு அதானியுடைய குடும்பம். உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார் திரு அதானி. அனைத்து அரசு துறையும் தூக்கி திரு அதானிட்ட கொடுத்தாச்சு. வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வேஸ் வந்துருச்சு, அதானி போர்ட் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அனைத்திலும் அதானி. ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிடுறாங்க. ஒரு தனியார் நிறுவனம், ஒரு கார்பரேட் நிறுவனம் 9 வருஷத்துல இப்படி எப்படி இவ்வளவு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, இதுல ஏதோ முறைகேடு இருக்குன்னு நம்ம சொல்லல, ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லுச்சு. இதை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பினார், ஆனால் அதை பத்தி எல்லாம் எந்த பதிலும் கிடையாது. அது மட்டும் இல்ல, சிஏஜி அறிக்கை, சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல், அரசுடைய அமைப்பு, திமுகவுடைய அணியோ அமைப்போ கிடையாது. அந்த அமைப்புடைய வேலையை ஆடிட் பண்றது, மத்திய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவினங்களை தணிக்கை செய்வது, ஆடிட் செய்வது. அந்த அறிக்கையில, சமீபத்தில் அந்த அறிக்கையில இந்த ஒன்றிய பாஜக அரசுடைய 9 வருஷ ஊழல் அத்தனையும் வெளில வந்துருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கே கிடையாது. 7.5 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. துவாரக்க மாலா அப்படின்னு ஒரு திட்டம், ரோடு போடுற திட்டம், 1 கிலோமீட்டர் ரோடுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 250 கோடி ரூபாய் செலவு கட்டியிருக்காங்க 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். சில வருடங்களுக்கு முன்பு ரமணான்னு ஒரு படம் வந்திருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் இறந்து போன ஒருத்தரை ஆபரேஷன் திட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சு ஒழிச்சு வச்சு உயிரோடு இருக்காரு, அவருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு, போய் மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டு வாங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஏமாத்துவாங்க. நாம திரையில பார்த்ததை இங்கே நிஜத்தில் செஞ்சு காட்டிருக்கிறது நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு. ஆயுஷ்மன் பாரத் அப்படின்ற மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இறந்து போன 88,000 பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்முடைய தலைவர்கள் தினமும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசு வாய் திறக்க மாட்டேங்குது. ஆனால் என்ன பண்ணுது, நம்ம சொன்னா சொல்லாதலையா சொன்னோன்னு சொல்லி பொய்யா பரப்பி, இப்போ அதுவும் கோர்ட்டில் இருக்கு, அதையும் போய் பொய் செய்தி பரப்புனாங்க. நான் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு நான் சொன்னாங்க, நான் எங்கேயும் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் பேசுனா பேசுனது தான், நான் கலைஞர் பேரை எங்கேயும் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னா.